அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏல்பி ஜோதிடர் பவானி முத்துசாமி கரூரிலிருந்து. மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2023, சுபகிருது வருடம், மாசி மாதம், 25ஆம் நாள், வியாழக்கிழமை, ஹஸ்த நட்சத்திரம், கிருஷ்ண திருதியை திதி, கண்டம் நாமயோகம், தைத்துளை கரணம். இன்றைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் பூ, ஷா, நா, டா. இன்றைய அக்ஷய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மேஷராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று அலைச்சலை கொடுக்கும் நாளாக அமையும். தங்களுடைய வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமுடன் செயல்படவும். ரிஷபராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று குடும்பத்தின் மூலமாக மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. தங்களுக்கு வரக்கூடிய பணங்களின் மூலமாக இன்று தேவையில்லாத விரய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மிதுன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று பேச்சில் கவனம் தேவை. தங்களுடைய தேவையில்லாத பேச்சுகள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மனக்குழப்பங்கள், மனப்போராட்டம் மிக்க நாளாக இன்று இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதொரு பலனை கொடுக்கும். கடக ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று கவனமுடன் செயல்படக்கூடிய நாள். தொழிலில் முதலீடுகள் எதுவும் போட வேண்டியதில்லை. அதே போல் இன்று வெளியூர் பயணங்கள், தொழில் சார்ந்த பயணங்கள் இன்று இருப்பதற்கான வாய்ப்புள்ளது. சிம்ம ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் நலத்திற்காக மருத்துவமனை சென்று வரக்கூடிய வாய்ப்புள்ளது. அதே போல் இன்று முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், அதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது. கன்னி ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று உணவில் கவனம் தேவை. சாப்பிடும் உணவுகளால் உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கு வாய்ப்புள்ளது. அதே போல் குடும்ப உறவுகள், கணவன் மனைவிக்கிடையே சிற்சில சஞ்சலங்கள் ஏற்படும். தொழிலில் மன அழுத்தம் இருக்கும். தங்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு சிறப்பானதொரு பலனை கொடுக்கும். துலாம் ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களோ சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே போல் இன்று உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தந்தை மூலியமாக ஒரு மன அழுத்தம் ஏற்படும். ரிச்சிக ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்கள் இன்று தாயிடம் ஆசிர்வாதம் வாங்குவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். வண்டி வாகனங்கள் மூலியமாக இன்று நீண்ட தூர பிரயாணம் உண்டு. அதே போல் இன்று உங்களுக்கு யாருக்காவது முடிந்தவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். தனுசு ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று பேச்சின் மூலமாக ஆதாயம் உண்டு. உங்களுடைய பேச்சே இன்று பாக்கியமாக அமையும். உங்களுக்கு இன்று மன அழுத்தம், மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலியமாக சிறு மன சங்கடம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. மகர ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று பாக்கியமான நாளாக இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். பெரும் முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். முதலீடு சார்ந்த முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். மனம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் மகிழ்ச்சியானதாக காணப்படும். தங்களுடைய தொழில் சார்ந்த இடத்தில், தொழில் வேலை பார்க்கும் இடத்திலோ சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. கவனமாக இருக்கவும். கும்பராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று பிரயாணத்திற்காக செலவு செய்யும் நாளாக இருக்கும். குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதாக இருந்தால் இன்று சென்று வரலாம். அதே போல் மன அழுத்தம் கொடுக்கும் நாளாகவும் இன்று காணப்படுகிறது. தங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. மீன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று பிரயாணத்திற்கான நாள் என்று கூறலாம். தங்களால் இயன்ற உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பது இன்று சிறப்பாக இருக்கும். தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வேலையின் மூலமாக தங்களுக்கு மனதிற்கு திருப்திகரமான ஏதாவது ஒரு விஷயம் இன்று நடக்கும். இன்றைய அக்ஷய ராசிக்கான பலன்களை பார்த்தோம். அனைவருக்கும் தாங்கள் வேண்டிய அனைத்தும் இன்று கிடைத்து உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற அக்ஷய லக்ன பத்ததி சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி.